ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மொபைல் டாக்கீஸ். சின்ன கலைவாணர்னு மக்களால் செல்லமாக அழைக்கப்படுகின்ற விவேக் சார் அவங்கள பற்றின தகவலையும் அவரோட வீட்டையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சென்னை சாலிகிராமத்தில் விருகம்பாக்கத்தில் தான் இவருடைய வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டு அமைஞ்சிருக்க தெருக்கு பெயர் சின்ன கலைவாணர் விவேக். 2021 ஏப்ரல் 17ஆம் தேதி விவேக் சார் அவர்கள் உடல்நலக் குறைவால் மரணம் அடைஞ்சிட்டார். இவர் வாழ்ந்த வீடு இருக்கிற தெருவுக்கு இவரை கௌரவப்படுத்துகிற விதமாக தமிழக அரசு சின்ன கலைவாணர் விவேக் அப்படின்ற பெயரை வச்சுருக்காங்க. விவேக் சார் அவர்களோட மனைவி பெயர் அருள் செல்வி. இவர்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க, அமிர்த நந்தினி, தேஜஸ்வினி, பிரசன்னகுமார். இதில் பிரசன்னகுமார் அப்படின்றவர் 2015ஆம் வருஷம் உடல்நலக் குறைவால் இறந்துட்டார். இவருடைய பொதுநல சிந்தனை தொண்டு காரணமாக, சேவை மனப்பான்மை காரணமாக மத்திய அரசு 2009ஆம் வருஷம் இவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்காங்க. விவேக் சார் அவர்களுக்கு 2015ஆம் ஆண்டு தமிழக அரசு கலைமாமணி விருது கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவருடைய திரைப்படங்களில் வர நகைச்சுவை காட்சிகள் எல்லாமே மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற விதமாகவே அமைஞ்சிருக்கும். திரைப்படத்துறை மட்டும் இல்லாமல் சமூக சேவை, பொதுநலத் தொண்டு போன்ற விஷயங்களையும் விவேக் சார் அதிக ஆர்வம் கொண்டவர். 50 லட்சத்துக்கும் அதிகமான மரக்கன்றுகளை தமிழ்நாட்டோட பல்வேறு பகுதிகளில் விவேக் சார் நட்டிருக்காங்க. முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களுடைய தீவிர பக்தரான விவேக் சார் அப்துல் கலாம் ஐயா அவர்களை கடவுளாகவே பார்த்தார். அப்துல் கலாம் ஐயா பெயர் மூலியமாக பல்வேறு உதவிகளை விவேக் சார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் நடித்த திரைப்படங்களில் வர திரைப்பட காட்சிகள் பெரும்பாலும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற விதமாக அமைஞ்சிருக்கும். லஞ்சம், மக்கள் தொகை பெருக்கம், மூட நம்பிக்கை போன்ற விஷயங்களை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது போன்ற விஷயங்களை ரொம்ப எளிமையாகவும் இவரோட நகைச்சுவை காட்சிகள் மூலமா சொல்லியிருப்பார். விவேக் சார் இறந்தாலும் இவருடைய இலக்கான 1 கோடி மரம் நடுதல் அப்படின்ற ஒரு இலக்கை இவருடைய தொண்டு நிறுவனங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவர் வாழ்ந்த தெருவில் வசித்த ஒரு வாட்ச்மேன் அண்ணங்கிட்ட நம்ம கேட்டோம். ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, பல்வேறு பேர், அதாவது நிறைய பேருக்கு இவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அந்த வாட்ச்மேன் அண்ணனோட பையனுக்கும் இவர் ஸ்கூல் ஃபீஸ் கட்டினதாகவும், அங்கே ஒரு அயன் பண்ணுறவங்களுக்கு புதுசாக அயன் கடை வச்சு கொடுத்ததாகவும் இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருதான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, விவேக் சார் இறந்தாலும் அவருடைய புகழும் சரி அவருடைய சேவையும் சரி என்றைக்குமே மறையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.